கிருமிகளால் பரவும் நோய்களிலிருந்து சிறந்த பாதுகாப்பு பெறலாம். மீ கிளீன். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட்ல வந்து எப்பவுமே பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. ஸோ வந்து பல படங்கள் வந்து ஹீரோவா பண்றாரு, அது போக வந்து கேமியோ பண்றாரு, எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்றாரு, நடிப்பையே பல விதமா பண்றாரு. ஆமா, கேமியோல வந்து ஓமை கடவுளை பண்ணாரு, எக்ஸ்டெண்டட் கேமியோல வந்து ரணசிங்கம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி பல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. டூயல் ஹீரோ பண்றாரு, சோலோ ஹீரோ பண்றாரு. ஸோ பல படங்கள் கையில வச்சிருக்காரு. அது போக வந்து எழுத்து ஒர்க்குலையுமே அவர் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அவருக்கு. ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் படத்துல அவர் வந்து அதுக்கான வேலையிலும் பார்த்துருந்தாருன்றனால. இப்ப சமீபத்தில் விக்ரம் ஒரு படத்துல வந்து கமிட் பண்ணியிருந்தார்ல, திரைக்கதை டைரக்ட் பண்றாரு விக்ரம் அண்ணன். இவர் திரைக்கதை வசனம் எழுதுறாரு, வசனம் எழுத கமிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த குவாரண்டைன் கொஞ்சம் குலசாமி அதோட திரைக்கதையும் வசனமும் இப்ப வந்து அவர் எழுத போறாராம். பழைய ஜிகிரி தோஸ்து ஃப்ரெண்ட்ஷிப் கூத்துப்பட்டிலிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் கூட நீ எடுத்தது பேட்டி தான். ஆமாம், கரெக்ட். ஏன்னா இந்த பசங்க படத்தில் வந்து விமல் தான் அந்த படத்தில் தான் வந்து ஒரு ஐகானிக்காக வெளியே தெரிஞ்சார். அதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் குருவி, கில்லி, இந்த மாதிரி படம், கிரீடம், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு. பசங்க படத்தில் இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற கேரக்டர் வந்து அவரை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆமாம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் கலவாணி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது, கேடி பில்லா, கிளாடி ரங்கா, அதெல்லாம் வந்தது. ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆனது வந்து டேரக்டர் பாண்டியராஜ் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம், அதில் வந்து விஜய் சேதுபதி ஒருத்தர். விஜய் சேதுபதி வந்து சூப்பராக இருக்க கரெக்டாக பொருந்தார் அந்த கேரக்டருக்கு. ஆனால் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருந்தது அவருக்கு. அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த கேரக்டருக்கு தேவையில்லை, அதனால தான் வேறு யாராவது ஆப்ஷன் போலாமான்னு சூஸ் பண்ணோம். அப்போ விஜய் சேதுபதி சொன்ன சாய்ஸ் தான், விமல் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி தான் விமலை வந்து இந்த படத்தை ஆடிஷனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே வந்து விமலோட கேரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் பசங்க, அந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற கேரக்டரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ விமல் படத்துக்கு எழுதுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடையாமல் இருக்குன்ற ஒரு சாட்சி தான். இப்போ வந்து குலசாமி அப்படின்ற விமல் படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் விஜய் சேதுபதி எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கான வேலையில் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். லாக்டவுனுக்கு அப்புறம் படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, அதுலயுமே ஒரு சின்ன கேமியோ பண்றேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காராம். பாரியா, அந்த விமல் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சரிவுலேருந்து மீண்டு இப்போ கலவாணி 2 படம் வர நல்லா போயிருக்கு. ஸோ அடுத்து இன்னும் 2-3 படங்கள் லைன் அப்பில் இருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு படத்துலேயும் விஜய் சேதுபதியோட வச்சு ஒரு ஒரு கேமியோ பண்ணும்போதோ இல்லை அவரோட திரைக்கதையில் இந்த படம் வரும்போதோ அதுக்கான ஆடியன்ஸும் கொஞ்சம் அதிகரிப்பாங்கல்ல. ஸோ வந்து மறுபடியும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸை வந்து விமலுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்றக்காக இதை பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ ஆனால் அவங்க நட்பு வந்து உடையாமல் ஸோ அப்போலேருந்து இப்போ வரையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ இந்த குலசாமி விஷயம் வந்திருக்கு. ஓகே, யார் டைரக்ட் பண்ணுறாங்க? அவர்கிட்டயே ஒரு 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 டஜன் படம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்போ அப்டேட் வருதுன்றதையுமே வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த சாத்தான்குளம் பிரச்சனை வந்து பயங்கரமான ஒரு வீரியம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எல்லா தமிழ் சினிமாலேருந்து ஆரம்பித்து, சினிமாவை பொறுத்தவரை சொல்கிறேன், தமிழ்லேருந்து ஆரம்பித்து பாலிவுட் வரைக்கும் எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்க தரப்புலேருந்து ஒரு போலீஸ் தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு நியாயப்படுத்துதலும் வரல. ஏன்னா எஃப்ஐஆர் அவங்க மேலே பதியப்படலை அப்படின்றது தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது, கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் இருக்குது. அப்போ நேற்று தான் வந்து சிஎம் வந்து இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா பல கேஸுகள் இப்படி தான் மாற்றப்பட்டிருக்கு, அதுலேருந்து சரியான ஒரு தீர்வு கிடச்சதா, ஒரு தீர்ப்பு கிடச்சதாங்கிறது இன்னும் தெரியல. கரெக்ட். ஸோ இந்த வகையில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட கருத்தை வந்து கோவத்தை முன் வச்சிருந்தாங்க, சூர்யா உட்பட. ஸோ இதில் வந்து டைரக்டர் ஹரியோட ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப அதிரடியாக இருந்தது. ஆமாம், நானும் பார்த்தேன் அதை. நான் பார்த்தப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீ அறிக்கையை சொல்லிடுறேன். கரெக்ட். எப்படி அந்த அறிக்கை எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க, ஏன்னா நீ நம்ம ஷோலாம் கிடையாது அப்படின்றனால இன்றைக்கி அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம். ஏன்னா 5 படங்கள் வந்து அவர் போலீஸை வந்து பெருமைப்படுத்தி எடுத்துருக்காரு. சிங்கத்திலேயே 3 இருக்குது, சாமியில் 2. 5 படம், ரெண்டுமே பெரிய ஹீரோக்கள் நடித்த படம். அதில் அந்த 5 படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஹரியோட கெரியர்லேயே வந்து சாமி, சிங்கம் இது ரெண்டுமே பெரிய பெஞ்ச் மார்க் அவரோட இயக்குனர் கெரியர்லையுமே வந்து.
அது அந்த அந்த ரெண்டு நடிகர்களுக்குமே அது பெரிய பெஞ்ச் மார்க். ஆமா ஆமா கரெக்ட். விக்ரமுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி. ஸோ அஞ்சு படங்கள் வந்து நான் பெருமைப்படுத்தி போலீஸ் எடுத்திருக்கேன், ஆனால் ஏன் எடுத்தேன் இப்போ அப்படின்றத வந்து நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் இயக்குனர் ஆகணும் அப்படின்றோட ஆசையில தான் வந்து எவ்வளோ படங்கள் எடுத்து அந்த படம் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அதோட சீக்வல் வர்றதுக்கான லீடு வச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஆனால் இவ்வளோ ப்ராசஸை கடந்து ஹிட்டு ஃப்ளாப் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்கு இந்த அஞ்சு படமும். ஆனால் அந்த அஞ்சு படம் எடுத்ததுக்கு நான் வேதனைப்படுறேன்னு சொல்றது வந்து அவர் மனசுலேருந்து வந்த வார்த்தை தான். ஏன்னா அவருக்கான அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே இந்த மாதிரியான கமர்ஷியல் படம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த விறுவிறுப்பு, ஸோ இதெல்லாம் தான் ஹரிக்கான அடையாளமாக இருக்குது. ஸோ போலீஸ் சப்ஜெக்ட்னாலே ஹரி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, எல்லா சென்டருக்கும் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி ஒரு படங்களை கொடுத்துட்டு அதுக்கு நான் வெக்கப்படுறேன்னு சொல்கிறது, வேதனைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்ததுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது அவர் சொல்கிறத பார்க்கும்போது. அந்த அறிக்கையை வந்து அப்போ தான் அவர் வந்து ட்விட்டரில் ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக அந்த அறிக்கையை பார்க்குறேன், அப்போ தான் வந்து விஜய் டிவியில் சாமி ஸ்பேர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பார்க்கும்போது கரெக்டா படமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நான் சொல்லணும்னு நினைச்சேன் கரெக்டா சொல்லிட்டேன் கரெக்ட். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாதாரண சாமானியன்லேருந்து ஆரம்பிச்சு அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள்னு சொல்லி இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஸோ அரசாங்கம் தரப்புலேருந்து காவல்துறை தரப்புலேருந்து இவ இதுக்கான விஷயத்தை வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா, இருட்டு படத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வி சத்துரையும் சுந்தர்சியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. இது வந்து தலைநகரம் படத்தோட இரண்டாம் பாகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. சரி. ஸோ வந்து எப்பவுமே வந்து வி சத்துரையோட லைனை பார்த்து அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும், உடனே வந்து ஒரு பெரிய சேஞ்செலாம் நடக்கும். இப்போ வந்து இருட்டு படத்துக்காக நான் பேட்டி எடுத்திருந்தப்ப, நம்ம ஆனந்தவுடனுக்காக பேட்டி எடுத்தப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த படம் என்னன்னு கேட்டப்ப விஜய் ஆண்டனி வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன், அதுதான் என்னோட அடுத்த படமா இருக்கும்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இருட்டு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே அமீரை வச்சு நாற்காலி ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றீங்க ஏன்னா அந்த இருட்டு படமே வந்து ஒரு பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஆரம்பித்த படம் தான். சரி. ஏன்னா வந்து செக்கச்சுந்த வானம் ஷூட்டிங்கில் வந்து சிம்புக்கு போய் கதை சொல்லியிருக்காரு அடுத்த படத்தோட கதையை. பணம் ஊரே அலருதா. ஆமாம், ஏமாளி படத்துக்கு அப்புறம் அவர் கதை எழுதுனது போய் சொன்னப்போ கதை சூப்பராக இருக்குது, படத்துக்கு பேர் வந்து ஊரே அலருதுன்னு டைட்டில் வைக்கலாம் வேலைகள்ல தான் வீசத்துறை இருந்தாரு. இது கடையில வந்து இந்த கதையை வந்து சிம்பு வந்து வீட்டு கணேஷ்ல சொல்லியிருக்காரு, அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே வந்து இவரை மீட் பண்ணி கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இப்ப சிம்பு வந்து இப்போ சக்கச்சிந்தவனம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகுன்றனால சுந்தர்ஜி வந்து ஒரு படம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு மறுபடியும் இப்ப அமீர் கூட நாற்காலி படம் பண்ணிட்டு இருக்காருல்ல. சோ அவர் சொல்றாரு இப்ப நாற்காலி படம் வந்து 80% முடிஞ்சிருச்சான். சரி. சோ அடுத்து இன்னொரு 20% ஷூட் தான் இருக்கு, அது வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை தான் நான் பண்ண போறேன். சோ அப்ப இதுக்கான கதையை வந்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னும் போது கதையை எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டாங்களாம். தலைநகரம் 2க்கான கதையுமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த 20% ஆஃப் நாற்காலி ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சோ மறுபடியும் வந்து அந்த தலைநகரம் 2 படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத வீசுத்துறை சொன்னாரு. இது கடை நாய் சேகர் வருவாரா தெரியலையே, அதான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. சுந்தர்சிக்கும் அவர் டைரக்ஷன்ல வடிவேலு நடிச்ச படங்களும் பயங்கர ஹிட்டே இருக்குது. ஆமா, அவர் கூட நடிச்ச படங்களுமே ஹிட்டு. சோ வந்து இந்த படத்தை இருக்காரா என்னங்கிறது இப்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ன்றனால என்ன அப்படின்றதெல்லாம்
அமேசான்ல இருந்து ஒரு ஆறு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு இல்லையா? ஆமாம், பொன்மலம் வந்தால், அப்புறம் பென் குயின், பென் குயின், அப்புறம் கன்னடத்தில் ரெண்டு படம், மலையாளத்தில் சுஃபியும் சுஜாதாயும், அந்த படம் தான் இப்போ ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நேற்று, மொத்தம் 7 படம். அந்த 7 படத்தில் ஒரு படம் வந்து ஏற்கனவே அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதான் சுஷாந்தோட படம் தில் பச்சாரா. மீதி இருக்க 6 படம் என்னென்ன, யார் யார் நடிக்கிற படம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து லக்ஷ்மி பாம், நம்ம லாரன்ஸ் டைரக்ஷனில் அக்ஷய்குமார் நடிக்கிறாரு, காஞ்சனா படத்துடைய ரீமேக், அது ஒன்று. இன்னொன்று வந்து அபிஷேக் பச்சன் நடிக்கிற பிக் புல், அடுத்து அஜய் தேவகன் நடிக்கிற புஜ் த பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்ற படம், அடுத்து லூட் கேஸ் அப்படின்னு ஒரு படம், ஓகே. அதுக்கப்புறம் சஞ்சய் தத் வந்து 1991 சடக் அப்படின்ற படம் வந்து நடிச்சிருக்கிறாரு, அதோடைய சீக்வல் சடக் 2. அதில் சஞ்சய் தத்து 91 நடித்த படத்துக்கு சீக்வல், இப்போ அவங்க நடுவில் அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதோட சீக்வல் இப்போ எடுத்துருக்காங்க. மகேஷ் பட் டைரக்ஷனில் சஞ்சய் தத்து நடிக்கிற படம், சஞ்சய் தத்து, ஆதித்யா ராய் கபூர், ஆலியா பட்டு அவங்களும் நடிக்கிற படம். இன்னொரு படம் நம்ம வித்யுத் ஜம்வால், அவர் வந்து இப்போ பெருசாக படங்கள்லாம் நடிக்கிறது இல்லை இல்லையா, ஸோ தான் ஹிந்திலையுமே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து குடா ஹாஃபீஸ் அப்படின்ற படம் வந்து அவர் நடிக்கிறாரு. ஸோ இந்த 7 படங்கள் வந்து ஹாட் ஸ்டார் அண்ட் டிஸ்னி அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த ஜிஃபைலையுமே வருது, அது ஒரு 3 படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் லாக்அப்லாம் வருது இல்லையா? ஆமாம், ஸோ லாக்அப் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடையில் வந்து பிஜி முத்தையா தயாரிச்சுட்டு இருந்த 2 படம், ஒன்று வந்து அறிமுகம் சந்தானமூர்த்தி வந்து வரலட்சுமி வச்சு எடுத்த படம், அது வந்து டேனி, அதான் போலீஸ் ஆஃபீஸர் நாயில வந்தது. ஆமாம், ஸோ அந்த போலீஸ் நாயை வச்சு ஒரு ஸ்டோரி, ஒரு ஒரு கிரைம் மிஸ்டரி மாதிரி ஒரு படம். ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக எடுத்து முடிச்சு தியேட்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ ஓடிடிக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜி ஃபைவ்ல, ஆனால் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, ஸோ அடுத்து வந்து பிஜி முத்தையா வந்து யோகி பாபா வச்சு எடுத்துருக்க காக்டெயில், அதுதான் பொன்மகள் வந்தால் டைம்லேயே அனௌன்ஸ் பண்ணலாம் வர மாதிரி இருந்ததே இருந்தது, பட் ஆனால் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் எந்த டேட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ வந்து ஜிபேல வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக லாக்அப் படமுமே நிதின் சத்யாவோட ப்ரொடியூசர் வைபவும், அதுக்கப்புறம் வந்து வாணி போஜன் நடிச்சிருக்காங்க, வெங்கட் பிரபுவும் போலீஸ் ரோட்ல பண்ணியிருக்காரு. இந்த லாக்அப் அப்படின்றதுனா இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்றனால, ஸோ அந்த படம் அந்த மாதிரி ஒரு கதை தான் பேசுகிற மாதிரி இருக்க போல. ஸோ வந்து டக்குன்னு இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றக்காக ஓடிடிக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 படங்களும் ஜிபேயில் வந்து பேசியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அமேசான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க அப்படின்றனால அவங்கள்ட்ட இருந்து அடுத்த எப்போ லிஸ்ட் வருன்றது தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த கப்பையிலலாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ எல்லா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு 4-5 மாதத்துக்கு வந்து தியேட்டர்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சனால எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்டையும் வந்து இவங்களாம் அப்ரோச் பண்ணுறாங்க. சில ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களாம் ஓடிட்டு ரிலீஸ் பண்ணான்னு பிளான் பண்ணால் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஜிஃபை, ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிறையா பிளாட்ஃபார்மில் அவங்களும் அப்ரோச் பண்ணி ஒரு சுமூகமாக முடிவு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து என்னென்ன படங்கள் என்னென்ன தேதியில் ரிலீஸ் ஆகிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோய் தொற்று நேரத்திலும் தொழில் செய்யலாம், மீ ஆன்டிசெப்டிக் தயாரிப்புகள் வழங்கும் வியாபார வாய்ப்புகள், விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும்.